ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வச்சு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக சூப்பரான தோசை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துட்டேன். அதை நல்லா 3-4 டைம் கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இது ஊற வச்ச பச்சை பயிர். இது கூட வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்தவுடனே தண்ணி நிறையா ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கரண்டி வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே இப்போ நம்ம அரைச்ச இந்த பச்சை பயிரை வந்து சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த அளவு இருந்தால் போதும். இது கூட நம்ம உப்பு கொஞ்சமாக சோட்டாப்பு சேர்த்திக்கலாம். 1 பின்ச் சோட்டாப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம தோசை விட்டு எடுத்துக்கலாம். பச்சை பயிருங்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் ஸ்லிம்மில் வச்சு, ஸ்லிம் டு மீடியமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க தோசையை. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு பச்சை பயிர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு கொள்ளு சட்னி வந்து எடுத்திருக்கேன். கொள்ளு சட்னி வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் வீடியோ வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. கொள்ளும் உடம்பை குறைக்கும், பச்சை பயிரும் உடம்பையும் குறைக்கும், நம்ம கர்ப்பப்பையும் நல்லா பார்த்துக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. மறக்காமல் மாம்ஸ்டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சாப்பிட போகிறேன். டாட்டா.